यस्या भवद्भक्त जनार्तिहन्तुः पितृत्वमन्येष विचार्य दूर्णं स्तम्भे वदारस्तमनन्यलभ्यं लक्ष्मेन्द्रसम्मं चरणं प्रपद्ये. காடு வெட்டி கண்டேனோ திருமலை ஆழ்வான் போல அப்படின்னு 41வது வாக்கியமாக இந்த திருவல்லிக்கேணி பெண்பிள்ள கேட்குறா. ஆறாவது இந்த இடத்துல 6வது வாக்கியத்தை பார்க்கணும். உடன் சென்று உயிர் நீத்தேனோ உலகாரியனை போல இல்லை, நம்பெருமாள் வந்து எடுத்துகிட்டு போயிடுற, காப்பாற்றுறதுக்காக பெருமாள் விக்கிரகத்தை எடுத்துன்னு போயிடுறாய்வா, கோவிலை விட்டு எடுத்துன்னு போயிட்டா மாதிரி ஆழ்வார் திருநகரிலேருந்து நம்மாழ்வாரும் எழுந்திரல வேண்டிட்டு அந்த அர்ச்சி திருமேனியை வந்து பத்திரமாக எடுத்துன்னு போய் வடக்க வேலை பண்ணுறா. நம்பெருமாள் கூட கொஞ்ச நாள் வச்சுருந்தா. அப்புறம் என்ன பண்ணுறா, கேரளாவில் வந்து முந்திரிப்பூன்ற மலைச்சரிவில் வந்து ஒரு பொட்டியில் வச்சு அப்படியே பாதுகாப்பாக வச்சுடுறா. சில காலத்துக்கு பின்னாடியாருது தோழப்பர் வந்து மதுரையில் ராஜபதவி வந்தார்னு தெரியும். இதில் வந்து 5வது வார்த்தையை பார்க்கணும். அப்போ வந்து திருமலை ஆழ்வாரோட உதவி கொண்டு பெட்டியோடு ஆழ்வாரை மீள எழுந்தருளை பண்ணணும் முயற்சியில் வந்து உயிரை விட்டுறார் அவர். ஆழ்வார் திருக்கணம்பி என்ன பண்ணுறார், அந்த ஊருக்கு போகிறார். அங்கே நித்தியம் திருவாராதனம் உற்சவங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நாள் அங்கே பெருமாள் எழுந்திருளிருக்கார் ஆழ்வார். திருமொழி ஆழ்வார் என்ன பண்ணுறார், கூலகுரோத்தமதாசரை வந்து திருத்தி பண்ணார்னு பார்த்தோம் பற்றியா, அவர் என்ன பண்ணுறார், உடனே கூலகுரோத்தமதாசர் சொன்னதால் திருமலை ஆழ்வார் என்ன பண்ணுறார், மீண்டும் வந்து ஆழ்வாரை திருநகரில் எழுந்திருளை பண்ணணும்னு பார்த்தப்போ திருக்குழு பாழாகி காடாக இருந்த இடம் தெரியாமல் போயிருந்தது. அந்த இடத்த காடை வெட்டி நாடாக ஆக்கி பொழிந்து நின்ற பெருமாள் திருக்கோவிலையும் உறங்காப்புலியான திருப்புலி ஆழ்வாரையும் கண்டுபிடிச்சி கோவில் அப்படியே நன்னா செப்பனிட்டு ஊரில் எல்லாரும் பலரும் வாழ குருகூர் என்னும்படி குடியேற்றி திருக்கணாம்பியிலிருந்த ஆழ்வாரை எழுந்தருளை பண்ணி சன்னதியில் வந்து திருப்பிரதிஷ்டை கண்டருளை பண்ணி குருகூர் சடகோபன்ற திருநாமம் விளங்கும்படி பண்ணினார். ஆழ்வார் இவருக்கு சடகோபதாசர்ன்ற திருநாமம் வந்து பிரசாதித்தருளினார். திருவாய்மொழியே தாரகமாக அப்படியே காலட்சேபமாக இருந்தார் இவர். இவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்னு திருநாமம் ஆயிற்று. ஆதாரம் இதுக்கு வந்து யதீந்திர பிரவண பிரபாவம். நம்ம தரிசனத்துக்கு திருமலை ஆழ்வாரின் மகத்தான தொண்டை நம்ம வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.